இரண்டாவது வீடியோவாக புயலில் ஒரு தோணி அந்த கதை சுருக்கத்தை பார்த்தோம். கடலில் பயணம் செய்யும் பொழுது உள்ளே அந்த எவ்வளவு பெரிய கப்பலாக அழகாக அம்சமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மனதிற்குள் ஒரு பயம்தான் இருக்கும். ஐயோ, பெரிய கடல் சீற்றம் உருவாகுமோ, கடல் கப்பலில் இதாக தண்ணி வந்து மூழ்கிருமோ, அப்படி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு வேதனைத்தான் தருகிறது. அதிகம் யாரும் கப்பலில் யாரும் பயணம் செய்ததில்லை. சங்காலத்தில் கப்பலில் பயணம் செய்து இங்குள்ள பொருள்களை அந்த நாட்டிற்கும் அந்த நாட்டில் உள்ள பொருள்களை நம் நாட்டிற்கும் கொண்டு வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்தார்கள் அந்த காலத்தில் சங்கால மக்கள். அந்த காலத்தில் அதிகமாக பேருந்தோ டூ வீலரோ இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க அதிகமாக ஒரு சரக்கில் ஏற்றிக்கொண்டு கப்பலில் தான் பயணம் செய்தார்கள். ஆக எந்த நேரமும் கப்பலில் தான் பயணம் செய்து கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மை அந்த நபர்களை மனதிற்குள் சஞ்சலமாகவும் ஒரு இடத்திற்கு சென்று போக முடியுமா என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தன் மனதில் இருக்கும் கொண்டு அங்கே செல்வார்கள். ஆக இந்த புயலிலே ஒரு தோணி இந்த சிறு நாவல் அந்த விரிவான துணை பாடத்தை பார்க்கும் பொழுது மொத்தமாக முழுவதுமாக அது புயல் சீற்றம் கொண்டும் பொழுது எப்படியெல்லாம் அந்த கப்பல் அந்த படகு எப்படிலாம் தத்தளித்து சின்ன பின்னமாக செல்கிறதோ போகிறதோ அந்த கதையைத்தான் பாசிங்கன் அவர்கள் இந்த இடத்தில் சொல்லியிருந்தார். பாருங்கள், புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. வர்ணனை காட்சி நிர்வாணம். கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமைப்பொழுதில் மறைந்துவிட்டது. புழுங்காற்று மேகப்பொதிகள் பறந்து திரண்டு குமிர்ட்டாய் இருகின்றன. கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. வானம் உடைந்து கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. வெள்ளம் என்றால் தண்ணீர். சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கொண்டாட்டம் போட்டன. இந்த மாறி என்பது மழை. இந்த கொண்டாட்டத்தின் விளைவு கடலும் வெறி கூத்தாடுகிறது. அப்படியெனில் கடல் மீது மிதந்து வரும் தோணி என்ன பாடுபட்டிருக்கும்? கலக்கும் காற்று, கலங்கும் தோணி. காற்று அடிக்கும் பொழுது தோணி அந்த கப்பல் படும் பாடு பாருங்கள். மதிப்பிட முடியாத விரைவு பழுவும் கொண்ட மோதல் தோணிக்கு ஏற்பட்டது. தோணியையும் அதிலிருந்து நடப்பன கிடப்பனவற்றையும் உலுக்கிற்று. வானுடன் கடல் கலந்துவிட்டது. மழை தெரியவில்லை, காற்றுடன் இணைந்து விட்டது. தோணி அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து விழுந்து திணறுகிறது, தத்தளிக்கிறது, தள்ளாடுகிறது. அவைகள் மலைத்தொடர் போன்ற அவைகள் மோதி தாக்குகின்றன. அடுக்கு தொடரிலும் ஒளி குறிப்பிலும் தோணி நிலை. தோணி தாவி விழுந்து சுழல்கிறது, மூழ்கி நீந்துகிறது, தாவி நீந்துகிறது. இருட்டு இருட்டு கும்மிருட்டு குருட்டு இருட்டு சிலு சிலு மரவரப்பு யொங் புயிங் யொயிங் புயிங் யொயிங் புயிங் இடி முழக்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன. தோணி குதித்து விழுந்து நொறு நொறு என்று நொறுங்குகிறது. சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது. புயலுக்கு பின் அமைதி, துயருக்கு பின் வரும் ஜோதி. சூரிய வெளிச்சம் தோணியில் நீர் நெழுகிறது. தோணியின் இருபுறமும் பின்னையும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன. தோணி தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது. கடற்கூத்தின் போது தோணியில் ஓட்டை ஏற்படுகிறது. மாலுமிகள் கடல் நீரை இறைத்து ஊற்றுவதற்காக ஓட்டையை அடைக்கின்றனர். தோணி கடலின் இழுவைக்கு ஏற்றவாறு மிதந்து சென்றது. மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். பகல் இரவாகி பகலாகி இரவாகிறது. பிரேமதி வெளிச்சம் தெரிந்தது. கடல் கூத்துக்கு பின் ஐந்தாம் நாள் மாலையில்
வானோடு வானமாக கடலோடு கடலாய் மரப்பச்சை திரியது. ஆம், கரை கரை கரை. ஆக அந்த சூறைக்காற்றில் இந்த புயலில் தோணிப்படும் பாட்டை மிகவும் அழகாக பா. சிதம்பரம் சிங்காரம் சித்தரிக்கின்றார். நன்றி.